இருக்க டாபிக் என்னன்னா நவராத்திரி. ஸோ நார்மலாக நவராத்திரி வந்து அந்த டாபிக் ரிலேட்டடாக தான் வரையணும். ஸோ நிறைய ஸ்டேட்ஸில் வித்தியாசமாக நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நான் எந்த ஸ்டேட் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து குஜராத் தான் என்னோடய ஸ்டேட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக டாண்டியா வச்சு தான் நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் இப்போ என் பிக்சரை காமிக்கிறேன். ஸோ இந்த பிக்சரில் நான் வந்து வரைஞ்சிருப்பேன் எல்லா கையிலும் டாண்டியா இருக்கும். ஏன்னா டாண்டியா வந்து ஆக்சுவலி மெயின் இந்த ஃபெஸ்டிவலுக்கு. ஏன்னா இந்த டாண்டியா வந்து ஆக்சுவலி மெயினாக காடசஸ் துர்கா தேவியோட வெப்பன் மாதிரி இவங்க யூஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த தாண்டியாவை. அதுவும் நைட் அன்னைக்கு தான் இது தர்ஷரா கூட சொல்லுவாங்க. இன்னொரு பெயிண்டிங்லயும் நீங்க பார்க்கலாம், ரெண்டு ராஜஸ்தானி கேர்ள்ஸ் தாண்டியா வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ இது அவங்களோட டான்ஸ். நைட் டைம்ல இவங்க குஜராத் இல்ல ராஜஸ்தான்ல ஆடுவாங்க. இதுதான் என்னோட பிக்சர். ஸோ இந்த வாட்டி நவராத்திரிக்கு ஸ்டேட் பை ஸ்டேட் எப்படி நவராத்திரியை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து மேங்களூர் கர்நாடகாவில் ஸ்பெஷலாக விஜயதசமி அன்னைக்கு கோபநர்தேஸ்வரர் டெம்பிளில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். சாமியோட ஃபேஸு அந்த ஊரில் இது மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து எல்லா நாளும் கோவிலை சுற்றி ஊர்வலம் மாதிரி போவாங்க. என்னோட செகண்ட் வந்து இந்திய நாட்டில் நான் பண்ணியிருக்கேன். அது வந்து துர்கை வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர். ஸோ இதுதான் அந்த பிக்சர். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மகிஷாசுரன் வந்து ரொம்ப நாள் தவம் இருந்து பிரம்மா கிட்ட வந்து வரம் வாங்குவான். அவன் என்ன வரம் வாங்குவான்னா, என்னை ஒரு பொண்ணு தான் என்னை வதம் பண்ண முடியும், வேற யாராலையும் என்ன கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய ஆயுதம்லாம் வாங்குவாங்க. இது வந்து நான் கொலு வந்து ஒரு இந்தியன் ஆர்ட் ஸ்டைல நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கொலு வந்து ஸ்டாண்ட்ல வைப்பாங்க, ஆனா நான் வந்து இதை பேப்பர்ல பண்ணி வச்சிருக்கேன். பேப்பரே வந்து நேச்சரோட ப்ராடக்ட். ஸோ அந்த கொலு வந்து நான் நேச்சரோட சேர்த்து வைக்கிற மாதிரி நான் பண்ணேன். அது இந்தியன் ஆர்ட்ல வந்து மோஸ்ட்லி நேச்சுரல் கலர்ஸ் ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவாங்கன்றதுனால நான் நேச்சரோட அது எந்த ஒரு நேச்சருக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காத மாதிரி நான் அதை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரோ வந்து அந்த பெரிய சாமி வரணும், அதுக்கப்புறம் அந்த அஷ்டலக்ஷ்மி தசாவதாரம் அது மாதிரி. அது வந்து நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்து அப்புறம் அப்படியே ஒவ்வொரு படியா மேலே போய் கடைசியில் நம்ம ஒரு சாமியா ஆகுற மாதிரி. சரஸ்வதினா போய் சாரி அது மட்டும் இருக்கணும், நம்ம ஏன் கலரை மாற்றக்கூடாதுன்னு நான் மாற்றேன். கர்நாடகாவில் நடக்கிற ஒரு நவராத்திரி ஃபெஸ்டிவல். இது வந்து சாமுந்தீஸ்வரின் ஒரு சாமி வந்து அந்த மைசாசூரனை கொல்ற மாதிரி. இது இது வந்து நவராத்திரி பேலஸ சுத்தி யானை வந்து 750 கிலோகிராம் செய்யப்பட்ட பல்லாக்கில இந்த சாமி வந்து எடுத்துட்டு வருவாங்க. இந்த பரேடுல ராவணன் அந்த டெவில்ஸ் மாதிரி மாஸ்க் போட்டு அவங்களும் அதை ஜாயின் பண்ணுவாங்க. இது வந்து கேரளா ஸ்டேட் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது துர்கை அம்மன் வரைஞ்சிருக்கேன். ஸோ துர்கை அம்மன் அங்கே வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, அவங்களோட லாஸ்ட் 3 days தான் ரொம்ப ஸ்பெஷல். அதில் இவங்களோட லக்ஷ்மி பூஜான்னு ஒரு பூஜை இருக்கும். அதில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து லைக் படிக்கிறவங்க இல்லை சின்ன பசங்களெல்லாம் கூட ஒரு லைக் ரைஸ் மாதிரி எடுத்து அதில் அவங்க பேரெல்லாம் எழுத வருவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு மட்டும் 4 hands இருக்கும், ஆனால் இங்கே மட்டும் 3 தான் இருக்கும். லைக் இந்த அம்மனோட ஸ்பெஷாலிட்டியாக அதான் சொல்லியிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்ச, பிக்சர் அப்படி இருக்குது அப்படின்ட்டு லைக் எக்ஸ்ட்ரா ஒரு ஹேண்ட் போடணும்னு தான் யோசித்தேன். ஆனால் இந்த அம்மனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கை இருக்குமா, ஏன்னா இந்த ஒரு முக்கியமான ரைட் சைடில் மட்டும் ஒரு கை இருக்காது. ஏன்னா கடவுள் வந்து அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க கையையே கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்ல வருவாங்க. கேரளா பார்த்தீங்கன்னா இதுவும் சரஸ்வதி தான், ஆனா இட்ஸ் தமிழ்நாடு சரஸ்வதினு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா பேட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒர்க்கை விட பேட்டர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்திய நாட்டுன்ற போது பேட்டர்ன் ரொம்ப முக்கியம், இமேஜினேஷன் ரொம்ப முக்கியம்ன்றதே ஃபுல் டிசைன் ஒர்க். இந்திய நாட்டோட ஸ்பெஷல் என்ன, நவராத்திரிக்கு நான் சொல்கிறேன் இந்திய நாட்டை. அதனால இப்போ ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் கொல்கட்டா துர்கை நான் கொடுத்து பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பெஷல் வந்து இந்த கிரீடம். சிங்கத்துக்கு நான் வந்து
சிங்கத்துக்கு இந்த இது போட்டிருக்கிறது காரணம் அதோட சாமியோட சிங்கம்னு புரியறதுக்கு நிறைய முஸ்டாச்செல்லாம் அழகாக போட்டு நடுவில் மட்டும் லைட் 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 கலர்லாம் போட்டிருக்கேன். நவராத்திரி டாபிக் ஆச்சு. ஸோ நான் ரெண்டு பிக்சர் வந்திருக்கேன், ஒன்று வந்து இந்தியன் ஆர்ட், இன்னொன்று வந்து ரியலிஸ்டிக். ஸோ பேசிக்காக நவராத்திரி ஏன் கொண்டாடுறாங்கன்னா, துர்கா வந்து மகிஷாசுரை கொண்டிருக்காங்க, அந்த விக்ட்ரிக்காக வந்து நவராத்திரி இது கொண்டாடுறாங்க. இது வந்து இந்தியன் ஆர்ட். ஸோ இது வந்து நான் வந்து ஓனாக தான் வரைஞ்சிருக்கேன், பெயிண்டிங்கும் சரி வரைஞ்சதும் சரி. ஸோ இது வந்து இந்தியன் ஆர்ட் பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்கோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது வந்து இதில் வந்து லைட் அண்ட் ஷேடோ கிடையாது, இந்த லைட் அண்ட் ஷேடோ கிடையாது. ஸோ அந்த கலர் மிக்சிங் கூட கிடையாது. லைட் அண்ட் டார்க் வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா அவுட்லைன் மூலியமாக கொடுத்துருக்கேன். அதாவது வந்து துர்கையோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து லைட்டுக்கு வந்து இந்த ஒயிட்டை வந்து அவுட்லைனாக கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக். ஸோ வந்து நான் வந்து குஜராத் ஸ்டேட்டில் வந்து நவராத்திரி எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் வந்து பிக்சர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க டான்ஸு ஆடுற பேர் வந்து ராஸ் கர்பா. ஸோ அதுதான் அவங்க வந்து நவராத்திரி அப்போ வந்து இந்த அந்த டான்ஸ் ஆடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா போஸ்டர் கலரில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் பிக்சர், அது வந்து இந்தியன் ஆர்ட் பிக்சர். ஸோ ரெண்டு பிக்சருமே போஸ்டர் கலரில் தான் பண்ணியிருக்கேன். வந்து இந்த நவராத்திரிக்கு வந்து ரெண்டு பிக்சர் வரைஞ்சிருக்கேன், ஒன்று வந்து இந்தியன் ஆர்ட், ஒன்று வந்து ரியலிஸ்டிக். இப்போ இந்தியன் ஆர்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். துர்கா முதல்ல வரைஞ்சிருக்கேன், ஏன்னா முத நாள் துர்காவுக்கு கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு பூ வந்து வில்வம் மல்லிகை வைப்பாங்க. ராஜராஜேஸ்வரிக்கு ராகி, வராகி வந்து வராகாவோட ஒய்ஃபு. நாலாவது நாள் வந்து ஐந்தாம் நாள் வந்து வைஷ்ணவி வரைஞ்சிருக்க. இந்திரனுக்கு வந்து இதான் இந்திராணி, இந்திரனோட வைஃப் தான் இந்திராணி. இவங்களுக்கு சரஸ்வதி. நான் ரியலிஸ்டிக்கில் வந்து டாண்டியா டான்ஸ் ஆடுற பிக்சர் வரைஞ்சிருக்கேன். இவங்களுக்கு வந்து அந்த அந்த ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க,